மயிலாடுதுறை மாவட்டம் திருவேள்விக்குடியில் 15 ஆண்டுகளாக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வந்தது. இந்நிலையில் கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் கொள்முதல் நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டங்கள் நடத்தினர். அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 2 தினங்களுக்கு முன்பு திடீரென்று புதிய இடத்தில் கொள்முதல் நிலையம் செயல்பட துவங்கியது. இதனால் அதிருப்தியடைந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளுடன் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். பழைய இடத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா 4 கடலங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட திருவேள்விடு கிராமத்திலே 15 ஆண்டுகாலமாக இயங்கி வந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை சில தனிநபர்கள் தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் அருகில் உள்ள 2.5 கிலோமீட்டர் அப்பாற்பட்டு கடலங்குடியிலே ஒரு விளையாட்டு இளைஞர்களின் விளையாட்டு மைதானத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு இன்று 15 நாட்களுக்கு மேலாகிறது. இது குறித்து நாங்கள் கடந்த 1ஆம் தேதியன்று பிப்ரவரி 1ஆம் தேதியன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து எங்களுக்கு நேரடி கொள்முதல் நிலையத்தை திறந்து வைப்பதாக உத்தரவாதம் அளித்ததன் அடிப்படையிலே நாங்கள் காத்திருந்தோம். அதன் பின்னர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேசி முடித்து அது கோட்டாட்சியர் அலுவலகம் வரை அந்த கோப்பு மாற்றப்பட்டு இன்று வரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதன் காரணமாக மேற்கொண்டு நெல் கொள்முதல் நிலையத்திற்கான நெல்கள் மழையின் காரணமாக நிறைய சேதமடைந்து வருவதன் காரணத்தினாலே நாங்கள் இன்று இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம். இந்த தமிழ்நாடு விவசாயிகள் நலச்சங்கத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் திரு தங்க ரவிசங்கர் மூலமாக அவருடைய தலைமை பொறுப்பில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அரசு இந்த விஷயத்திலே செவிசாய்த்து உடனடியாக இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆரம்பித்து அது சம்பந்தமாக இருந்த சுமை தூக்கும் தொழிலாளர் 15 குடும்பங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.